அதிமுக திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற வேட்பாளர் அறிமுக கோட்டம். முன்னாள் அமைச்சரும் கழக செய்தி தொடர்பாளருமான வளர்மதி பங்கேற்பு. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற வேட்பாளர் ராஜசேகர் அறிமுக கூட்டம் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கடுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் மாநில மகளிரணி செயலாளரும் கழக செய்தி தொடர்பாளருமான வளர்மதி கலந்து கொண்டு அதிக அதிமுக நிர்வாகிகளிடையே பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். தேர்தலில் வெற்றி பெறுவோம் என நாம் சாந்தமாக இருந்துவிடக்கூடாது எனவும் மாவட்ட ஒன்றிய நகர இளைஞரணி செயலாளர்கள் நிர்வாகிகள் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் என அனைவரையும் அரவணைத்து பாகுபாடு பார்க்காமல் நமது வேட்பாளர் ராஜசேகரை வெற்றி பெற செய்வதற்கான முன்னேற்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மக்கள் எடப்பாடியார் தலைமையை ஏற்றி இருக்கிறார்கள். ஆகையால் சிறப்பாக கள பணியாற்றி நமது வேட்பாளரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் எம் தனபால், மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமரவேல், முன்னாள் எம்எல்ஏ வாலஜாபாத் கணேசன், தண்டரை மனோகரன், ஒன்றிய செயலாளர்கள் தையூர் எஸ் குமரவேல் குட்டி என்கின்ற நந்தகுமார், மாமல்லபுரம் ஜி ராகவன், ரைஸ் மில் செல்வம், பேரூராட்சி செயலாளர்கள் முத்து கணேசன், தினேஷ்குமார் உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளை கழக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மகளிரணி பொறுப்பாளர்கள் உட்பட 1000+ மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாராளுமன்றத்திலையும் அவர் சிறப்பா கண்டிப்பா பேசுவாரு. இந்த பாராளுமன்றத்தினுடைய நிலவரங்களை நிச்சயமாக எடுத்து பேசுவார். அதுக்குரிய வாய்ப்பை நீங்க கொடுக்கணும். இங்க வந்திருக்கக்கூடிய பேரூராட்சி நகராட்சி ஒன்றியம் எல்லா செயலாளர்கள்டையும் ரொம்ப கண்டிப்பா சிவியரா நல்லா வேலை செய்யுங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க. ஏன்னா நமக்கு மிகப்பெரிய எதிரிங்க ரெண்டு பேரு, ஒருத்தர் டெல்லியில இருந்து வர்றாரு, ஒருத்தர் இங்க சென்னையில இருந்து வர்றாரு. அதை விட இன்னொரு எதிரி இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கான், வெட்டலையை முடக்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கான். ஆக எல்லாருமே அதை வெத்தி வைக்க உஸ்வானம்னா கூட சும்மா இருக்க மாட்டேங்கிறான். அவன் சுழி சும்மா இருக்க மாட்டேங்குது. அவன் வாலிய கேட்டுட்டான், போட வாலியத்தி போக வேண்டியதானே, அப்புறம் என்ன வெட்டலையை முடக்கிறேன் போற. அதாவது சுழி சும்மா இருக்காது. இந்த சொல்லி பிடிச்சவன் சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். சொல்லி பிடிச்சவன் சும்மா இருப்பானா? அவன் கை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். அந்த மாதிரி தான் இவனும். அதனால தயவு செய்து இவங்களை எல்லாம் வேண்டும்னா ஒன்றிய நகர மாவட்ட பிராணி செயலாளர்கள்னா தயவு செய்து நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒவ்வொரு கிளைக்கழகத்துக்கும் போய் பூத் கமிட்டின்னு போட்டிருக்கோம். 19 பேர் பூத் கமிட்டி போட்டிருக்கோம். அந்த பூத்துக்குள்ளேயே அவங்கள போய் பாருங்க. ஒன்றிய நகர செயலாளர்கள் போய் பாருங்க. அவங்களுக்கு வேலை கொடுங்க, சுவர் எழுதுங்க, வீடு வீடா போய் சாயங்காலம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஓட்டு கேளுங்க. திமுக அக்கிரமத்தை சொல்லுங்க, அநியாயத்தை சொல்லுங்க. அவங்களுக்கு புரியுற மாதிரி பேசுங்க. இத சொல்லி இந்த பணியை நீங்க செஞ்சீங்கன்னாலேயே நம்மளை யாரும் அசைக்கவே முடியாது. நேற்றுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில பயங்கரமான கூட்டம் எடப்பாடியா இருக்கு, பயங்கரமான கூட்டம் தூத்துக்குடியில. மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் அக்கா அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் எனக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மாபெரும் வெற்றியை நாங்கள் எடப்பாடியார் அக்கா தலைமையில் காலையில் ஒப்படைப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் நடிக்க வேணாம், தேர்தல் நேரமாவது எல்லாமே சொல்லணும் தான் அமைச்சர். பட் காலம் போதாது. அன்பு சகோதரர் தையூர் எஸ் குமரவேல் அவர்களே,